ஓம் சாய்ரா. என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நான் சொல்வதை புரிந்து கொள்ளாமலேயே நீயே ஏதேதோ யோசித்து கொண்டு ஏதேதோ பேசிக்கொண்டு இருக்கிறாய். முதலில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை காது கொடுத்து கேட்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டமானது எவ்விதமாக நகரப்போகிறது என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு தகுந்தது போல் உன் வாழ்க்கையை அமைத்து கொள்ளவும் முடியும். ஆனால் நான் சொல்வதை ஒரு பொழுதும் நம்பாமல் நடந்த பிறகு நீங்கள் சொல்லவில்லை என்று சொல்கிறாய். நான் நேரடியாக வந்து சொல்வதை விட மறைமுகமாக பல அசரீரி வாக்காக நான் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன் உன்னிடம். ஆனால் நீ அதை கேட்பதும் கிடையாது. அப்படி கேட்டாலும் அதை நீ ஞாபகம் வைத்துக் கொள்வதும் கிடையாது. நான் இப்பொழுது சொல்றேன், புரிந்து கொள். நீ இவ்வளவு கஷ்டப்படுகிறாய், இதற்கெல்லாம் காரணம் உனக்கே தெரியும். ஏற்கனவே அது கர்ம வினையால் மட்டுமே அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாய் என்பது. இதை தடுக்க வேண்டும் என்றால் நீ முதலில் தெய்வத்தை நம்ப வேண்டும். நீ செய்யும் செயலை நம்ப வேண்டும். இப்பொழுது உன்னை சோதிக்கும் எதுவும் பிற்காலத்தில் உன்னை சோதிக்கும் என்று நினைக்காதே. இன்று நடப்பது நாளை நடக்கும் என்று நம்பாதே. எல்லாவற்றையும் மாற்றுவோம், எல்லாம் நல்லபடியாக செய்வோம் என்று உனக்குள் நீயே ஒரு நம்பிக்கையை கொடுத்துக்கொள். நிச்சயமாக உன்னுடைய நம்பிக்கை உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும். சகல ஏற்பாடுகளும் உனக்கு பின் நான் செய்து கொண்டே உள்ளேன். உனக்கான அனைத்து வெற்றி வாய்ப்புகளையும் அனைத்து விதமான பாக்கியங்களையும் தர வேண்டும் என்று நான் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டு தான் இருக்கிறேன். அதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டால் வாழ்வில் எவ்வித பிரச்சனையும் இருக்காது. அதை விட்டுவிட்டு தெய்வத்தை வணங்கும் நிமிடத்தோடு சரி, தெய்வத்தை நம்புவது முழு நேரமும் நம்புவது கிடையாது. நம்புங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் தெய்வத்தையும் நீங்கள் செய்யும் விஷயத்தையும் நம்புகிறீர்களோ அந்த அளவு உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். யார் மீதாவது நம்பிக்கை வைத்துதானே ஆக வேண்டும். நீங்கள் வணங்கும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்தால் உங்களுக்கு எந்த விதத்திலும் ஏமாற்றம் கிடைக்காது. அதை முதலில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எதிலும் நான் உன்னை ஏமாற்றுவது கிடையாது. சில விஷயங்கள் கிடைக்காமல் போகலாம். ஆனால் அது உன் வாழ்வில் கிடைத்தால் அது உன் வாழ்க்கையே அழித்துவிடும் என்பதற்காக மட்டுமே தான் அதை நான் செய்து இருப்பேனே தவிர, உன்னை கஷ்டப்படுத்தி அளவைக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு நாளும் எந்த விஷயமும் உன் மனம் கஷ்டப்படுத்துவது போல நடந்திருக்க மாட்டேன். உனக்கு எதுவும் இப்பொழுது புரியாது நான் செய்யும் பொழுது, காலப்போக்கில் தானாக புரிய வரும். அப்பொழுது நீயே மனம் வருந்துவாய், நாம் இவ்வளவு சாயை திட்டுவிட்டோமே என்று. என்னுடைய குழந்தையை திட்டுவது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. நான் அனைத்தையும் சகித்து கொண்டு நகர்ந்து கொண்டே இருப்பவன். வாழ்வில் நீயும் அது போல அனைத்தையும் சகித்து கொண்டு நகர்ந்து கொண்டே இரு. உனக்கு பிடித்த மாதிரி உன் வாழ்க்கையை நான் அமைத்து தர இருக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்ய நான் இருக்கும் பொழுது நீ தேவையில்லாமல் கலங்குவதும் அழுவதும் வீண்தான் என்று சொல்வேன். அழுகையானது தேவையில்லாத ஒன்று. அழாதீர்கள். தேவையில்லாமல் கண்ணீர் துளிகளை சிந்தாதீர்கள். உங்களுக்கு நான் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் எந்த ஒரு இடத்திலும் நீ கலங்கக்கூடாது. உன்னுடைய கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் மட்டுமே தான் வர வேண்டுமே தவிர, இனி எந்த ஒரு நிலையிலும் நீ சோகத்தை பார்க்க கூடவே கூடாது. தைரியமாக இரு. என்னாலும் எப்பொழுதும் என்னுடைய பாதுகாப்பும் அரவணைப்பும் என்னாலும் உனக்கு கிடைக்கும். எனக்காக நீ இதை மட்டும் செய். அழாமல் இரு. சோகமாக தனிமையில் உட்கார்ந்து வாடாதே. அனைவருடையும் பேசி பழகி சிரித்து சந்தோஷமாக இரு. உன்னுடைய முகத்திற்கு இந்த சோகம் சரியாக இல்லை. சிரித்து சந்தோஷமாக இருந்தால் அனைத்தும் சரியாகிவிடும். உனக்காக நான் இருக்கிறேன். தைரியத்துடன் இரு. ஓம் சாய்ராம்.